அறிவு கட்ட முண்டம் அடிக்க அடிக்க வாங்கிட்டு வந்திருக்கான். ஏண்டா அவன் அத்தனை அடி அடிச்சால ஒரு அடி திருப்பி அடிக்க கூடாது? அடிக்க முடியாமலடா, அடிக்க கூடாதுன்னு தான். கிழிச்ச உன் தைரியத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதா? டே, நான் நினைச்சா ராஜ்யம் மட்டும் இல்ல பொண்ணையும் சேர்த்து உதைப்பேன். உதைப்ப இழிச்ச வயன் நானும் வாங்கிக்குவேன். ஏன்னா நான் உனக்கு ஃப்ரெண்ட். அங்க உன் ஜம்பம் பலிக்கலையாடா. டேய் எங்கடா போற? இப்பவே போய் அந்த ராஜ்ய பையல பீஸ் பீஸ் ஆகிட்டு வரேன்டா. உட்கார உட்கார்றா. உங்க தைரியத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது, என்னவோ பெருசா குதிக்கிறியா? ஏய் இவன் தைரியத்துக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருமா? பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன். தைரியத்துக்கு டெஸ்டா? எப்படி? அதுக்கு நீயே ஒரு ஐடியா கூட. சரிடா, மார்ச் ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு பணத்து கையில இந்த மோதிரத்தை நான் மாட்டிட்டு வந்துடுறேன். நீ ராத்திரி 12 மணிக்கு தன்னந்தனியா போய் இந்த மோதிரத்தை எடுத்துட்டு வந்துடணும். ஓகேயா? எடுத்துட்டு வந்துட்டா? உனக்கு 1000 ரூபா நான் தரேன்டா. எடுக்காம வந்த நீ எனக்கு 1000 ரூபா தரணும். சரி. என்னடாச்சு? எனக்கு 1000 ரூபா கிடைக்க போகுது. உனக்கு ஸ்காட்ச் பார்ச்சி மச்சி. நான் குடிக்க மாட்டேன். உனக்கும் சேர்த்து நான் குடிக்கிறேன்டா. வணக்கம் சார். வணக்கம் சார். மேடம் எப்படி நிர்வாகத்தை முடிச்சிருவாங்க நினைக்கிறேன். அதுக்கு தானே வசூலே நடக்குது. பணம் கொண்டு வந்திருக்கியா? எவ்வளவு? 80,000. கொண்டா. உங்க பேரு? ராஜன். ராஜன். ரெண்டு ராஜனா? ஒரே ராஜன். ஒரே ராஜனா? ஒரே ராஜன். 80,000. பணம் தான் கொடுத்துட்டு இல்ல போயா? கொடுத்த பணத்துக்கு ஒரு ரசீது கொடுங்க சார். ரசீதா? ரசீதுக்கு சீதெல்லாம் கிடையாதே கிடையாது. ரசீது இல்லாட்டி பரவாயில்ல. கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குறியா? அம்மாவோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும். உதவாங்க நீ விவகாரத்துக்குன்னே வந்திருக்கியா? ஆரம்பத்திலிருந்து நாங்க ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றோம், ஒண்ணும் முடியல. புதுசா வந்தவன் ட்ரை பண்ண வந்துட்டான். போயா? உட்காருங்க ஐயா. உங்க என்ன இப்படி செஞ்சா என்ன? எப்படி கொடுத்த பணத்துக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு போஸ்டேஜ் கொடுத்துருவோம். ஐடியா கொடுக்குறேன் பாரு. பேங்க்ல பணம் இல்லாம செக் கொடுத்தா முன்ன எல்லாம் பேங்க்ல இருந்து போன் தான் வரும். இப்ப போலீஸே வருது. என்ன என்ன உள்ள தள்ளுறதுக்குனே ஐடியா கொடுக்குறியா? அண்ணே வந்தாச்சு. போலீஸா? இல்ல பூனை. பூனை? பூனை ஏண்டா? இப்ப பூனைக்கும் வாழ்க்கை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? புடிச்சிடலாம். பூனை நிர்வாகத்தையா? நாங்க புடிச்சாலும் நீங்க விட மாட்டீங்க போல இருக்க. எங்கள் மேடம், எங்கள் மேடம், வருங்கால எம்தி, வருங்கால எம்தி, எங்கள் மேடம், எங்கள் மேடம், வருங்கால எம்தி, எங்கள் மேடம், எங்கள் மேடம், வருங்கால எம்தி, எங்கள் மேடம், வருங்கால எம்தி. எந்திரியா? நான் சீனியருங்க. இங்கெல்லாம் சீனியர் ஜூனியர் எல்லாம் கிடையாது. எந்திரிக்க வேண்டியதுதான். அவர் உடம்புக்கு எந்திரிக்கிறாருல்ல. எங்கள் எம்தி, எங்கள் மேடம், வருங்கால எம்தி, எங்கள் மேடம். மிஸ்டர் நாகராஜன். ஓ சாரி. எதுக்கு இந்த காட்டானுகள் இப்படி கத்துறாங்க? காட்டான்னு சொல்லாதீங்க. பணம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் நம்ம ஆளுங்க தான். ஏடா கூடமா பேசி வசூல கெடுத்துறாதீங்க. முடிஞ்சா 4 வார்த்தை அன்பா பேசுங்க, முடியலன்னா 3 வார்த்தை பேசுங்க. இவர் தான் கே எஸ். படிக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னால எழுதுனது அதேவா படிக்க போறீங்க? புதுசா எழுதி வாங்கி படிக்க கூடாது? நீங்க எதுக்கு இருக்கீங்க? அதுவும் சரிதான். பாடமா போறீங்க? என் சித்தத்தின் சித்தமான செல்வங்களே. என்ன தத்துவத்தை பேசிட்டாங்கன்னு விசில் அடிக்கிறீங்க? உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுயா. எனக்கு பதவி ஆசையே கிடையாது. உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்றிருக்கிறேன். உங்களுக்காக என் உடல், பொருள், பாவி. ஆவிங்க? சரியா கண்ணு தெரியல. கண்ணாடி போடுங்கன்னா கேக்குறீங்களா? கவர்ச்சி போயிடுமேயா. அதுவும் சரிதான். இல்ல, ஆவி. சொத்து, சுகம், வீடு, வாசல், கார் அனைத்தையும் தியாகம் செய்கிறேன். எப்படியாவது அந்த கம்பெனியை நான் கைப்பற்ற வேண்டும். நான் எம்டி ஆக வேண்டும். அடாடாடா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஐயா? இவங்களுக்கு பதவி ஆசையே கிடையாது. எல்லாரும் ஊர்ல போய் பருப்புங்க. கம்ப்ளீட்டா ஊரு பூரா நம்ம கொள்கையாத்தான் இருக்கணும். இவங்களுக்கு பதவி ஆசையே இல்ல. விளக்கமா சொன்னேன், இல்லைன்னா புரியாது. கிறுக்கு பசங்க. என்னெல்லாம் கனவு கண்டேன், கம்பெனியை கைப்பற்ற முடியலையே. யோ, நீங்க எல்லாம் எதுக்கியா இருக்கீங்க? எதுக்கு இருக்கீங்க? என்னால நம்பவே முடியல. நாம எப்படி தோத்தோம்? என்னங்க அது? அவருக்கு ஆதரவு அதிகமா இருந்தது, ஜெயிச்சாரு.
இதுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. விட மாட்டேன், அந்த ஆளை சீட்ல உட்கார விட மாட்டேன். எப்படி அவரை கீழே இறக்கியே தீருவேன். என்னங்க இது, அவரை கீழே இறக்குறேன்ட்டு என்ன கீழே இறக்கி விட்டுட்டீங்க? என் சபதம் நிறைவேற வரைக்கும் இன்னையில இருந்து என் தலைமுடிய நான் வாழவே மாட்டேன். நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. உங்க தலையில இருக்கிறது நிஜமுடியா டோபாவான்னு கூட தெரியாம அது மேல சபதம் போடுறீங்களே. எல்லாமே டோபாவா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேற நீங்க எதை எதிர்பார்த்தீங்க? என்னையா இந்த கோலத்துல இவங்களை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு மன கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னங்க நீங்க, இருக்கிறதே கொஞ்சம் ஆதரவு, அதையும் டோபாவை கழட்டி போய்க்கிடுவீங்க போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அவங்கள பதவியில விட்டு வச்சா நாம செஞ்ச ஊழல் எல்லாம் வெளியில வந்துரும். அப்புறம் நீங்க எல்லாம் கம்பி என்ன வேண்டி வரும். நீங்க மட்டும் என்ன தூணா என்ன போறீங்க? எல்லாரும் கம்பிதான். அங்க என்ன முணுமுணுப்பு? இல்ல நம்ம நிலைமை எப்படி ஆயி போச்சேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க மேல ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிங்க. இப்பதான் வந்தாங்க, அதுக்குள்ள எப்படி குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது தோண்டி கண்டுபிடிங்க. தோண்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பெட்ரோலா இல்ல நிலக்கரியா? மிஸ்டர் நாகராஜன், எஸ் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க போறீங்களா இல்ல போலீஸ கம்ப்ளைண்ட் கொடுக்கலா? யோ என்ன நீ, அவங்க மேல குற்றத்தை கண்டுபிடினா நீ எங்க மேலேயே குற்றத்தை கண்டுபிடிக்கிற? யோ அந்த ஆள் உள்ள இல்லையா, வெளியே போனா பேப்பர் கீப்பர்ல பேட்டியை கொடுத்துட போறான். மேடம், எங்களை எல்லாம் எதுக்கு அவசரம் வர சொன்னீங்க? நம்ம ஆசை கோட்டை எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. அடுத்த வாரம் புது எம்டி போர்டு மீட்டிங்ல ஆண்டறிக்கைய படிக்க போறாராம். அது வருஷம் வருஷம் படிக்கிறதானுங்களே, படிச்சுட்டு போகட்டுமே. அறிவு இருக்கா? எங்க அப்பா அம்மா கூட இப்படி திட்டது கிடையாது. இந்த பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு கண்ணா அப்படின்னாலும் திட்டுவாங்க வேண்டியிருக்கு. சீட்டு சீட்டு, நான் சொல்றத நல்லா கேளுங்க. கம்பெனியோட முன்னேற்றத்துக்காக புது எம்டி பல நல்ல திட்டங்களை போட்டிருக்காராம். எனக்கு தெரியும்யா, அவர் மகா புத்திசாலி. யோ வரவாங்க வேணி, இங்க இருந்துட்டு அவரை புகழ்றியா மேடத்தை புகழியா? அந்த திட்டம் எல்லாம் நிறைவேறினா அவருக்கு நல்ல பேர் வந்துடும். அதனால அவர் அந்த ஆண்டறிக்கைய படிக்க விட கூடாது. அதானே மேடம்? எஸ். பாம்பின்கால் பாம்பறியும். அது எப்படிங்க முடியும்? நம்ம சொன்னா அவர் படிக்காம இருந்துருவாரா? அடே, உங்களை எல்லாம் நம்பி எதிர்காலத்துக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். தம்பி நாகராஜி, போற போக்க பார்த்தா நம்ம ஆளுகள்லாம் தேர மாட்டாங்க போல இருக்கேன். யோ நீ சும்மாரியா? ஷட் அப். எஸ் எஸ் மேடம். எஸ் எஸ் மேடமா? எஸ் மேடம் ஐயா. மேடத்துக்கு பிடிக்காதான் சொல்லிக்கிட்டு இருக்கிற? என்ன சார் ஓரமா போய் உட்கார்ந்துட்டீங்க? என்னால ஓட முடியாது சாமி, அதான் ஒரு சேஃப்டியா கடவுளமா உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வழி விடுங்க. இருமலுக்கு மருந்து சாப்பிட்டியா? இப்ப இருமல் வரவே இல்ல. பாட்டுப்பா மைக் உடைஞ்சிட போகுது. மைக் ஒரு ஸ்டுடியோவே இல்லப்பா. கவனிச்சியா? எங்கள் மேடம் வாழ்க! 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 முதலில் மேனேஜிங் டைரக்டர் ஆண்டறிக்கையை வாசிப்பார். அதுக்கு முன்னால நான் ஒரு முக்கியமான பிரச்சனையை பத்தி பேசணும். ஆண்டறிக்கையை வாசிக்கும் பொழுது வேறு எந்த பிரச்சனையையும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வதற்கு இல்லை. அந்த ஆள் வேணும்னா அப்புறம் படிக்கட்டும். என்ன சொன்ன? ஆளா? இங்கு அப்படியெல்லாம் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. உங்களுக்காக எங்க பரம்பரை பழக்கத்தை மாத்திக்க முடியுமா? நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேடம். நீங்கள் ஆண்டறிக்கையை வாசிக்கலாம். ஆண்டறிக்கை
சென்ற ஆண்டு நம் கம்பெனியின் யார் தடுத்தாலும் இந்த நல்ல அறிக்கையை நான் படிக்காமல் விடவே மாட்டேன். உங்களுக்குள் அடித்துக் கொள்ளாதீர்கள், அவரது இருக்கையில் அமருங்கள். அமைதி அமைதி, நம் கம்பெனியின் மரியாதையை காப்பாற்றுங்கள் ஐயா. ஐயா அடித்துக் கொள்ளாதீர்கள் ஐயா, அமருங்கள் ஐயா. இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது. சீட்டை கூட சேர்ற மாதிரி போட மாட்டீங்களா? எப்படியோ ஒரு நல்ல அறிக்கைய படிக்க விடாம ஆக்கிட்டோம். பேப்பரை திறந்தா டெய்லி நம்ம நியூஸ் தான். பேப்பரை கிழிச்சாங்க, அறிக்கைய கிழிச்சாங்கன்னு. காலையில கூட 100 தாய்மார்கள் வந்து அழுதுட்டு போனாங்களே. அவங்களா எங்க வந்தாங்க? எல்லாம் ஏன் ஏற்பாடு தான். நீங்க எங்க இருந்து பாத்தீங்க? பால்கனியில இருந்து தான். அவங்க என்னைக்கு கீழ இருந்து பாத்துருக்காங்க? எப்பவுமே மாடியில இருந்து பாக்குறதா பழக்கம். ஆல் இந்தியா கம்பெனில இருந்து ஆள் வருது. நாகராஜன் சீக்கிரம் அந்த பேண்டேஜ் எடுத்து எனக்கு மாட்டி விடுங்க. வந்துட போறாங்க, சீக்கிரம் சீக்கிரம் விடுமா. நீங்க வரையும் தெரிஞ்சதும் மேடம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வாங்க. வாங்க. நீங்க எவன் வந்தீங்க? நான் வந்திருப்பல்ல. ஐயோ உங்களுக்கு என்ன கேரி கூட வந்தவன் வாழ்க்கை. ராஜினாமா கடிதம், ராஜினாமா கடிதம், ராஜினாமா கடிதம். என்னங்க வீடு பூரா ராஜினாமா கடிதமா இருக்கு? சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதி பார்த்தேன். எழுதி பாக்குறதுக்கு என்ன ஸ்ரீராம ஜெயமா? ராஜினாமா கடிதங்க யாரு கையிலயாவது கிடைச்சு பேப்பர்காரங்கிட்ட கொடுத்தா உங்க கதி என்ன ஆகுறது? ஒண்ணும் ஆகாது. பேப்பர்ல வரட்டுமே, பரபரப்பா செய்தி வந்தா நமக்கு விளம்பரம் தானே. லைஃப்னா ஒரு த்ரில் இருக்கணும். மே ஐ கம் இன்? ஆ, த்ரில் வந்தாச்சு. டிஎஸ்பி சார் எங்க வீட்டை மறக்கவே மாட்டீங்களா? மறக்க விட்டா தானே. கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. எப்படி மறக்கிறது? என்ன கம்ப்ளைண்ட்? ஒரு கம்பெனில இருந்து கான்ட்ராக்ட் வாங்கி தரேன் பணம் வாங்கிருக்கீங்க. பணமும் தரல, கான்ட்ராக்டும் கொடுக்கல, கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். எந்த அயோக்கியம் சொன்னது? பாயா அயோக்கியமே வந்திருக்கானா? அடட, நீயா நம்மாளு? ஏயா நீயே இப்படி செய்யலாமா? பின்ன என்னயா செய்யறது? கொடுத்த காசும் இல்ல, கான்ட்ராக்டும் கிடைக்கல. மேடத்தை பார்த்து நேரடியா நீயே சொல்ல வேண்டியதானே. மேடத்தை பார்த்து பேசலாம்னா பம்பாயில இருக்காங்க, கல்கத்தாவில் இருக்காங்க, டெல்லியில இருக்காங்கறீங்க. கடைசியில வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு போய் சொல்றீங்க. டிஎஸ்பி சார் இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் பொய்ன்னு நாளைக்கே பத்திரிக்கையில பேட்டி கொடுத்துறோம். பேட்டி கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல நடங்க. எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இவங்க தானே? இல்ல நீங்க மட்டும் கமா. மேடம் நான் போறேன், ஜாமீன் எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. அவசரப்பட்டு வேற யாரையும் வேலைக்கு வச்சிடாதீங்க. பாயா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டக்கு டக்குன்னு மைண்ட் மாறும். லூஸ்